மகா சிவராத்திரி அன்று எந்த ராசிக்காரர்கள் எந்த சிவன் கோவிலுக்கு போகணும்னு தெரியணுமா? இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களையும் தன்னுள்ளே கொண்டவன் இறைவன் சிவபெருமான். சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களாக, பெருமைக்குரிய தலங்களாக போற்றப்படும் ஆலயங்கள் தமிழகத்திலும் ஆந்திராவிலும் உள்ளது. திருவண்ணாமலை, சிதம்பரம், காஞ்சிபுரம், திருவானைக்காவல் ஆகிய ஆலயங்கள் தமிழ்நாட்டிலும், ஆகாய தலமான ஸ்ரீகாளஹஸ்தி ஆந்திராவிலும் உள்ளது. மகா சிவராத்திரி கொண்டாடப்படும் இந்த நேரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்கள் எந்த சிவ ஆலயத்திற்கு சென்று வணங்க வேண்டும் என்று பார்க்கலாம். நாடு முழுவதும் ஏராளமான சிவன் கோவில்கள் இருக்கின்றன. தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலங்களாக போற்றப்படும் 274 ஆலயங்களில் 264 ஆலயங்கள் தமிழ்நாட்டில்தான் இருக்கின்றன. இந்த ஆலயங்கள் ஒவ்வொன்றும் தனிச்சிறப்பும் தொன்மையும் பெருமையும் கொண்டவை. இவற்றில் பல கோவில்கள் சுயம்புலிங்கனை மூலவராக கொண்டுள்ளன. அனைத்து சிவ ஆலயங்களையும் தரிசிக்க முடியாவிட்டாலும் சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களை தரிசித்தால் நன்மை கிடைக்கும். பஞ்சபூத தலங்களுக்கு செல்லும்போது சிதம்பரத்தில் தொடங்கி காளஹஸ்தி, திருவண்ணாமலை, திருவானைக்காவல், காஞ்சிபுரம் சென்று யாத்திரையை நிறைவு செய்ய வேண்டும். ஆனால் அவ்வாறு போக முடியாதவர்கள் முதலில் அருகில் உள்ள பஞ்சபூத சிவத்தலத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். திருச்சி அருகே திருவானைக்காவலில் இருக்கும் ஜம்புகேஸ்வரர் ஆலயமே நீர்த்தலம். கடகம், விருச்சகம், மீனம் ஆகிய 3 ராசிக்காரர்களும் பஞ்சபூதங்களுள் நீரின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்கள். இந்த ராசிக்காரர்கள் திருவானைக்காவல் தலத்திற்கு சென்று ஜம்புகேஸ்வரரை வணங்கலாம். ஜம்பலிங்கம் அன்னையால் செய்யப்பட்டது. ஒரு முறை பூமிக்கு வந்த அம்பிகை சிவனை வழிபட நினைத்து காவிரியில் சிறிது நீர் எடுத்து லிங்கம் வடித்தார். அம்பிகை கையில் நீர் லிங்கமாக மாறியது. நீரால் செய்யப்பட்டதால் லிங்கம் ஜம்புகேஸ்வரர் என அழைக்கப்படுகிறார். காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரரே பஞ்சபூத தலங்களுள் நிலத்துக்கு உரிய தலம். ரிஷபம், கன்னி, மகரம் ஆகிய ராசிக்காரர்கள் பஞ்சபூதங்களுள் நிலத்தின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்கள். பஞ்சலிங்கேஸ்வரர் ஆலயத்துள் கோயில் கொண்டுள்ள பிருத்திவி லிங்கத்தை வழிபடுவதன் மூலம் ஏகாம்பரேஸ்வரரை வழிபட்ட பலன் கிடைக்கும். திருவாரூர் சிவ ஆலயமும் நிலத்திற்கு உரிய தலமாக போற்றப்படுகிறது. ஸ்ரீகாளஹஸ்தியில் உள்ள காளஸ்தீஸ்வரர் ஆலயம் வாயு தலமாக போற்றப்படுகிறது. இங்கு எழுந்தரில் உள்ள சிவன் காளஹஸ்தீஸ்வரர் என்றும் அம்மன் ஞான பிரசுனாம்பிகை என்றும் அழைக்கப்படுகின்றனர். மிதுனம், துலாம், கும்பம் ஆகிய ராசிக்காரர்கள் வாயுவின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்கள். இங்குள்ள சிவனை வழிபடுவதால் புண்ணியம் கிடைக்கும். சிலந்தி, பாம்பு, யானை ஆகிய உயிர்கள் சிவலிங்கத்தை பூஜித்து முக்தி பெற்றதால் அவற்றின் பெயரால் திருக்காளஹஸ்தி என பெயர் பெற்றது. இங்கு லிங்கமாக காட்சியளிக்கும் சிவனின் திருமேனியை கூர்ந்து கவனித்தால் கீழ்ப்பாகத்தில் யானை தந்தங்கள், நடுவில் பாம்பு, பின்புறம் சிலந்தி ஆகியவற்றை காணலாம். ராசிகளுள் மேஷம், சிம்மம், தனுசு ஆகியன அக்கினியின் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட ராசிகள். எனவே இந்த ராசிக்காரர்கள் அக்னி ரூபமான இறைவனை வழிபடுதல் சிறப்பு. திருவண்ணாமலையே அக்னி தலமாக வழிபடுவோம். சிவன் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமால் பிரம்மன் இருவருக்கும் அக்னி வடிவமாக காட்சி தந்தார். இந்நாளிலேயே தீப திருநாள் கொண்டாடப்படுகிறது. தீப தரிசனம் பிறவி பிணியை அறுக்க வல்லது என்பது ஐதீகம். தங்களுடைய ராசி நட்சத்திரம் தெரியாதவர்களும் ஆகாய தலமான சிதம்பரத்திற்கு சென்று வழிபடலாம். பஞ்சபூதங்களை வழிபட்ட பலனை பெறலாம் என்பது ஐதீகம். பஞ்சபூதங்களில் ஒன்று என கூறப்படும் ஆகாசம் வடிவில் சிவன் இருக்கிறார் என்பதை குறிப்பால் உணர்த்தும் வகையில் சிதம்பர ரகசியம் அமைக்கப்பட்டுள்ளது. மகா சிவராத்திரி நாளன்று ஒரு பக்கம் கோவிலுக்குள்ளே சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடைபெற்று கொண்டு இருக்கும் போதே மறுபக்கம் கோவிலுக்கு வெளியேயும் கோவிலின் மண்டபத்திற்குள்ளும் அன்னதான பிரியர்கள் பக்தர்களுக்கு அன்னதானத்தை பிரசாதமாக கொடுத்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் இப்படி அன்னதானம் கொடுப்பதால்
நாள் முழுக்க விரதமிருந்து கோவிலுக்கு வரும் பக்தர்களின் சிவராத்திரி விரதத்தின் நோக்கமே கெட்டுவிடும் என்பதை முதலில் உணர்ந்து கொள்வது அவசியமாகும். உண்மையில் சிவராத்திரி விரதம் நமக்கு முக்கியமான இரண்டு விஷயங்களை எடுத்து கூறுகின்றன. நம்முடைய அன்றாட தேவையாக நினைப்பது உணவு மற்றும் தூக்கம் என இரண்டையும் தான். இவை இரண்டுக்காகவும் தான் அல்லும் பகலும் உழைத்து சம்பாதிக்கிறோம். ஆனால் அந்த சிவராத்திரி தினத்தில் மட்டுமாவது உணவு தூக்கம் இரண்டையும் மறந்து எம்பெருமான் இறையனாருக்காக நாள் முழுக்க கண் விழித்து விரதம் இருப்பதுதான் இந்த நாளின் உண்மையான நோக்கமாகும். மகா சிவராத்திரி விரதம் தொடங்கிய நாள் முதல் காலையிலிருந்து இரவு முழுவதும் கண் விழித்திருந்து சிவபெருமானை நினைத்து அவரின் திருநாமங்களையும் அவரது பஞ்சாட்சர மந்திரங்களையும் உச்சரித்து கொண்டும் அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று அங்கு 4 ஜாம பூஜைகளிலும் கலந்து கொண்டு சிவபெருமானுக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளை கண்குளிர தரிசித்து வணங்க வேண்டும். மகா சிவராத்திரிக்கு மறுநாள் அதிகாலையில் குளிர்ந்த நீரில் குளித்து முடித்து கோவிலில் சிவபெருமானுக்கு நடைபெறும் தீபாராதனையை கண்டு தரிசித்து முடித்து அதன் பிறகே விரதத்தை முடிக்க வேண்டும். அப்போதுதான் சிவராத்திரி விரதம் இருப்பதன் முழு பலனும் நமக்கு கிடைக்கும். இதைத்தான் நம்முடைய முன்னோர்களும் செய்து வந்தனர். சிவராத்திரி நாளன்று அனைத்து சிவன் கோவில்களிலும் அன்னதானம் கொடுக்கிறேன் பேர்வழி என்று அநேகம் பேர் கேசரி, சாம்பார் சாதம், காய்கறி சாதம், தயிர் சாதம் என வரிசை கட்டி நின்று கொடை வள்ளலாக மாறி வாரி வழங்கி வருகின்றனர். அன்னதானம்தான் இருப்பதிலேயே மிக உயரிய தானம் என்பதை மறுக்கவில்லை. ஆனால் அதை எதற்கு எப்போது கொடுப்பது என்ற ஒரு நியதி உண்டு. அப்படி செய்தால்தான் அன்னதானம் கொடுப்பவருக்கும் அதை பெறுபவருக்கும் உரிய பலனை கொடுக்கும். உண்மையில் சிவராத்திரி விரதம் நமக்கு முக்கியமான இரண்டு விஷயங்களை எடுத்து கூறுகின்றன. நம்முடைய அன்றாட தேவையாக நினைப்பது உணவு மற்றும் தூக்கம் என இரண்டையும் தான். இவை இரண்டுக்காகவும் தான் அல்லும் பகலும் உழைத்து சம்பாதிக்கிறோம். ஆனால் அந்த சிவராத்திரி தினத்தில் மட்டுமாவது உணவு தூக்கம் இரண்டையும் மறந்து எம்பெருமான் இறையனாருக்காக நாள் முழுக்க கண் விழித்து விரதம் இருப்பது இந்த நாளின் உண்மையான நோக்கமாகும். நம்முடைய ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்துவது உணவும் உறக்கமும் தான். இந்த இரண்டையும் கட்டுப்படுத்தினாலே ஐம்புலன்களும் தானாகவே கட்டுக்குள் வந்துவிடும். அப்படி கட்டுப்படும் போது நம் மனதிற்குள் இறை உணர்வு தானாகவே வந்துவிடும். அப்போது நாம் நினைத்த காரியம் இனிதே நிறைவேறும். இதைதான் சிவராத்திரி விரதம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. மகா சிவராத்திரியின் போது செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். மாசி மாதம் வரும் தேய்பிறை சதுர்த்தி நாளையே மகா சிவராத்திரியாக போற்றி கொண்டாடுகிறோம். ராத்திரி என்ற சொல்லுக்கு அனைத்தும் செயலற்று ஒடுங்குதல் என்று பொருள். அதாவது உயிர்கள் செயலற்று ஈச நினைவாக ஒடுங்கும் காலமே சிவராத்திரி. ஆகவே இந்த புண்ணிய காலத்தில் சிவனின் திருநாமம் சொல்லி 4 கால பூஜைகள் செய்து வழிபடுவது விசேஷம். இந்நாளின் 3 காலத்தில் சிவனை வழிபட்டால் எத்தகைய பாவங்கள் செய்திருந்தாலும் அது நம்மை விட்டு விலகி போகும். இதனால் இந்த ஜென்மம் மட்டுமல்லாது மறுஜென்மத்திலும் நிறைவான வாழ்வையும் பெற முடியும். அந்த அளவிற்கு மகத்துவம் மிக்க நாள் அது. சிவராத்திரி விரதம் எவ்வாறு அனுஷ்டிப்பது? முதல் நாளன்று ஒருவேளை உணவு உண்டு சுகபோகங்களை தவிர்த்து மனதார சிவனை நினைத்து வழிபட வேண்டும். சிவராத்திரியன்று அதிகாலையில் எழுந்து நீராடி சூரிய உதயத்தின் போது காலையில் செய்ய வேண்டிய பூஜைகளை செய்து முடிக்க வேண்டும். பின்னர் சிவாலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்யலாம். ஆலய தரிசனம் முடிந்து வீட்டுக்கு வந்தவுடன் அங்கு சிவராத்திரி பூஜைக்கு உரிய இடத்தை சுத்தம் செய்து மாலை தோரணங்கள் ஆகியவற்றால் அலங்காரம் செய்ய வேண்டும். பகலில் நீராடி உச்சி கால பூஜைகளை முடித்துவிட வேண்டும். அதன்பின் ஆலயத்திற்கு சென்று அங்கு நடைபெற வேண்டிய சிவராத்திரி பூஜைக்காக மலர்கள், பழங்கள், இளநீர் முதலியவற்றில் இயன்றவற்றை வழங்கிவிட்டு வீடு திரும்ப வேண்டும். வீடு திரும்பியதும் மறுபடியும் நீராடி மாலை நேர பூஜைகளை முடித்துவிட்டு ஏற்கனவே தூய்மை செய்து அலங்கரிக்கப்பட்ட இடத்தில் ஓர் உயர்ந்த பீடத்தில்
சிவலிங்கத்தை வைத்து நான்கு ஜாமங்களிலும் பூஜை செய்யலாம். இந்த நான்கு கால சிவபூஜையில் அந்தந்த பூஜைக்கேற்றவாறு வஸ்திரம், மலர்கள், மாலை, நைவேத்தியங்களை லிங்கத்திற்கு படைத்து பூஜை செய்ய வேண்டும். சிவபூஜை செய்ய இயலாதவர்கள் சிவாலயங்களில் நடைபெறும் நான்கு கால பூஜைகளில் கலந்து கொண்டும் சிவனருள் பெறலாம். அன்று இரவு முழுவதும் சிவபுராண உபன்யாசம் ஒரு சில கோயில்களில் நடைபெறுகின்றது, அதை கேட்கலாம். அல்லது வீட்டிலேயே தேவாரம், திருவாசகம், சிவபுராணம், சிவஸ்தோத்திரங்கள் முதலானவற்றை படிப்பதோ அல்லது யாரையாவது படிக்க சொல்லி கேட்கலாம். அமைதியாக சிவ மந்திரங்களை சொல்லியும் தியானிக்கலாம். சிவராத்திரி பூஜை அன்று செய்யக்கூடாதவை என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? பகலில் தூங்கக்கூடாது. சிவராத்திரி அன்று கண் விழிக்க வேண்டும் என்பதற்காக தாயக்கட்டம் ஆடுவதோ திரைப்படங்கள் பார்ப்பதோ தவறு. சிவராத்திரி உபவாசம் என்பது நியதி. உபவாசம் என்ற சொல்லுக்கு சமீபமாக இருத்தல் என்பது பொருள். ஆகவே உடலாலும் மனதாலும் சிவ சிந்தனையுடன் இருக்க வேண்டுமே தவிர தொலைக்காட்சியில் பக்தி படம், பாடல்கள் போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகள் என்றாலும் அதனையும் பார்த்தல் கூடாது.